ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? பொன்மலைக்கு உன்னை விக்க வந்திருக்கோம். கிளிக்கு பதிலா அரிய வகை விலங்குன்னு உன்னை விக்க வந்திருக்கோம். இல்ல நீங்க பேசுறது போது கிளம்பலாம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பொன்மலைக்கு வந்திருக்கோம். பொன்மலைக்கு வந்திருக்கோம். வேற என்னன்னு தெரியல. நீ வந்து கிளிக்கு பதிலா சேல் பண்ண வந்திருக்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். நம்ம எங்க போறோம்? அசுண்டா மீன் கடைக்கு போவோம். என்ன தனியா உட்காந்து என்ன பண்ற? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்து இருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூட்ல இருக்காயின்னு அர்த்தமா? பேரு புதுசா இருக்குல்ல? எஸ், நம்ம சேனல் பேரை மாத்தியாச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சையீத் குக்கிங் பேரை வச்சுட்டு வெளியே போய் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா பொன்மலையில் ஒரு விளாக் தான். அதனால தான் சேனல் பேரை மாற்றியாச்சு. இந்தமாரி நம்ம சேனல் பேர் சையீத் விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பொன்மலையில் அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு விளாக் பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம சேனலில் 104 வகை தோசை அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கீர்த்தி தோசை பாயிண்ட் கடையில் ஷூட் பண்ண வீடியோ. அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ராதிகா வியூஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பி உங்கள் சேஃப்டி முக்கியம், மாஸ்க் போட சொல்லி அந்த அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னது கரெக்டு தான், நம்ம மாஸ்க் போடுவோம். பை த வே, இந்த வீடியோவில் நாங்கள் மாஸ்க் போடல. மேபி அடுத்த வீடியோல மாஸ்க் போட்டு வீடியோ எடுக்கலாம். எங்க கடை பேர் வந்து பெல் சக்குவா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஓஹெச்எம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எப்பயுமே பிளக்கார்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். நம்மகிட்ட பேர்ஸ் அதிகமாக இருக்கும். எப்பயுமே நம்மகிட்ட வந்து நீமோ கேலக்சி பேர் நல்லா இருக்கும். நீமோ கேண்டி பேர் நம்மகிட்ட இருக்கும் எப்பயுமே. அதுமாரி சாலிட் கலர்ஸ் பேர் நம்மகிட்ட இருக்கும் எப்பயுமே. சாம்ராய் பேர் இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஓஹெச்எம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளக்கர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ட்ராகன் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் அக்வாரியம் வெளியே வச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, கடை மட்டும்தான். இங்கே மட்டும்தான். இது இங்கே மட்டும்தான். ஆமாம், சண்டே மட்டும்தான். பீட்டாஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க? பீட்டாஸ் கப்பீஸ் இருக்குது. கப்பீஸ் இப்போ கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கனால எட்டு வரதில்ல. நம்மகிட்ட எப்பயுமே கப்பீஸும் ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கும். வெளியே தான் இம்போர்ட் தான். இம்போர்ட் டைரக்ட் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து நைஸ் வார்ம்ஸ். இது பேர் டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லைவாகவே நம்ம 1 வீக் வந்து நம்ம ஃபிஷஸ்லாம் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 60 120 வரைக்கும் சிங்கிள்ஸாக எடுத்துக்கலாம். பேர் பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும் நம்மகிட்ட எப்பயுமே பேர்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம நாய்க்குட்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த பப்பியை வாங்கிட்டு இந்த பப்பி உள்ள முடியல. இல்லை இல்லை, நசமஞ்சோடு அடுத்து நம்ம நாய்க்குட்டி பார்க்க போறோம். அவங்க என்னென்ன ப்ரீட் வச்சிருக்காங்க, என்னென்ன நம்ம பார்க்க போறோம், வாங்க அவங்ககிட்ட பேசுவோம். ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சர்டிஃபிகேட் தான் ஆசைப்படுவாங்க. என் நாய் வந்து சாம்பியன் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக இது பண்ணிக்குவாங்க. அதனால ஃபாதர் வந்து சாம்பியன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். அவங்களோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்க? சாம்பியன் சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா 20-21 மாதிரி வரும். லேபெலாம் வந்து 14 அது மாதிரி வரும். 14-15 இது ரெட்ரி வரும். 19 வரும் ஃபீமேல். மேல் 20 வரும், 21 வரும். அது எத்தனை மந்த் பேபி? இது 35 மந்த். எத்தனை மந்த்? 35 மந்த். டேட்ஸ்?
நம்ம இன்னொரு அக்பரின்க்கு வந்திருக்கோம். அவங்க கிட்ட என்னென்ன பீட் இருக்கு, என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்போம். வாங்க ப்ரோ. இதெல்லாம் வந்து அக்வாட்டிக் பிளான்ட் ப்ரோ. இதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ள வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து 50 ரூபா வரும். இது வந்து ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போயிட்டு வீட்டில் போய் ரீபாட்டிங் பண்ணணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்ட் அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நார் தான் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பிப்பிள்ஸ் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அன்பேக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வேறு எதுவும் நட்டு வைக்கணும். எப்படி சொல்லுவாங்க, ஆத்து மண் இல்லை பிளாக் சாயில்னு சொல்லுவாங்க, பிளான்டட் சாயில்ண்டு. அதை தண்ணி தொட்டிக்குள்ள எப்படி வைக்கிறது? ஃபிஷ் டேங்க்ல அப்படின்னா நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு பாட்டு மாதிரி எடுத்துக்கணும் ப்ரோ. சின்னதாக ஏதாவது மண் சட்டி மூடி மாதிரி இருக்கும், அது மாதிரி இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுவும் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் மண்ணை ஆட் பண்ணிவிட்டு இந்த செடியெல்லாம் நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்க வேண்டாம். உள்ள இதில் வந்து ரெண்டு வெரைட்டி வரும் ப்ரோ, ஸ்டெம் பிளான்ட் ரூட்டட் பிளான்ட்னு வரும் ப்ரோ. ரூட்டட் பிளான்ட்லாம் கேட்டிங்கன்னா அது ரூட் எந்த சைடு போதோ அது அதுலேருந்து இன்னொரு பிளான்ட் புதுசாக இன்னொரு பிளான்ட் முளைக்கிற மாதிரி வரும். இன்னொரு ஸ்டெம் பிளான்ட்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்ல போனால் அந்த டேபிள் ரோஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கிள்ளி வச்சோம்னாலே வரும். அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ந்துருச்சு ஓவராக க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிள்ளி பக்கத்தில் இருக்க இன்னொரு இதில் இன்னொரு பாட்டில் நீங்கள் ரீப்ளாண்டிங் பண்ணிங்கன்னா அதில் வந்துடும். முடியும் லப்பீஸில் ஒரு வாரம் ஒரு ரெடி வரும் ப்ரோ. இந்த வாரம் வந்து பிளாட்டினம் ரெட்டைல் வந்துருக்கு ப்ரோ. நம்ம மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டன்ட் லப்பீஸுமே நம்ம ஸ்டாக்கு வரும் ப்ரோ. நம்ம கடைக்கு எல்லாமே எல்லாமே ஹெட்டோட இருக்கும் ப்ரோ. நம்மள்ட்ட உள்ள பீஸ் எல்லாமே இது ஃபேடர்னு சொல்கிறது ப்ரோ. இது ரெண்டு பீஸும் ஃபேடர். இதுக்கு அடுத்த தேர்ட் ப்ரைஸ் வந்து எஸ்ஆர்டின்னு சொல்கிறது இது ப்ரோ. எல்லாமே 2.5 இன்ச் அந்த இன்ச் 3 கலர் ஃபேடர் ஆகும் ப்ரோ. அதாவது எஸ்ஆர்டி கலர்லேயே வந்து கொஞ்சம் அப்படியே ஜிபி கலந்த மாதிரி வரும் ப்ரோ. கோல்டன் பீஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம், டார்க்காக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபிஷ். அது ஃபேடர்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இது வந்து கிராப் ப்ரோ, ஃபிட்லர் கிராப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா அழகுக்காக வளர்க்குற கிராப் ப்ரோ. அதெல்லாம் கடிக்காது எதுவும் பண்ணாது, அதெல்லாம் யார் வேணால் சின்ன பிள்ளைங்களும் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து இந்த ஒரு கொடுக்கு மட்டும் பெருசாக இருக்கும், பக்கத்தில் இன்னொரு கொடுக்கு இருக்கும், அதில் தான் ஃபீடிங் சாப்பிட்றது எல்லாமே இருக்கும். இது வந்து அழகுக்காக வளர்க்குறது ப்ரோ. ஃபுட்டு நீங்கள் ஃப்ரோசன் ஃபுட்டு லைவ் ஃபுட்டு எது போட்டிங்களுமே சாப்பிடும் ப்ரோ. நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃபுட்டுக்கு போடுற ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டுமே வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு சிங்கிங் ஆகிற மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா சாப்பிடும் ப்ரோ. ஃபைட்டரில் நம்மள்ட்ட ப்ளக்கார்டு இருக்குது ப்ரோ. ப்ளக்கார்டு வேறு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன்ஸ் இருக்கும், க்ரௌண்ட் டைல் எல்லாமே இருக்கும் ப்ரோ. பிக் ஏர், நீமோ கேண்டி எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அயன் மண்ணு சொல்லுவாங்க ப்ரோ, அது காப்பர் நீமோன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸு. இதெல்லாம் நம்ம அப்பப்போ அவைலபிளாக இருக்கும் நம்மகிட்ட எப்பயுமே. இது இல்லாமல் வேறு என்னென்ன வெரைட்டிஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும்னா பிளாக் சாமுராய், ப்ளூ ரிம், எஃப்சிசிபி, ஹெல்பாய், எல்லோ கொய் கேலக்ஸி, ரெட் கொய் கேலக்ஸி, வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக வரும் ப்ரோ. இதெல்லாம் வந்து பீஸ் இங்கே 300 கொடுக்குறோம் ப்ரோ. ரீட்டெயில் ரேட்டு 300 ப்ரோ. ஹோல்சேல்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் ப்ரோ. மினிமம் 10 பீஸ் எடுக்கணும் ப்ரோ ஹோல்சேல். இந்த வெரைட்டிஸ்லாம் HMBK ப்ரோ, ஆஃப் ஒன் ப்ளக்கார்டுன்றது. நம்ம கடை பேர் வந்து எல்எஸ் அக்வாரியம் ப்ரோ. எங்கே இருக்குன்னா நேராக வந்தீங்கன்னா பொன்மலை சந்தையில் கரும்பு ஜூஸ்க்கு ஆப்போசிட் கடை இங்கே இருக்கும். ப்ளூ கலர் டென்ட் போட்டிருக்கோம். நம்மகிட்ட வந்து 1 அடி டேங்க்லேருந்து 3 ஃபீட்டு 5 ஃபீட்டு வரைக்கும் இருக்கும். இப்போ 5 ஃபீட்லாம் உங்களுக்கு டேங்க் செய்யணும் அப்படின்னா நீங்களே கிளாஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா லேபர் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் 5 ஃபீட்டு அந்த மாதிரி 6 ஃபீட்டு அந்த மாதிரி டேங்க்லாம் கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி வீடியோஸு எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நாங்கள் ஷேர் பண்ணுவோம். 5 ஃபீட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து ஒட்டி கொடுப்போம். மினிமம் 4 ஃபீட்டு இருந்தால் நம்மளே ஒட்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ஹோல்சேல் எடுக்கிறவங்க வந்து மினிமம் இவ்வளோ குவான்டிட்டி நம்ம சொல்லுவோம். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ரீட்டெயிலாக வந்து இப்போ சொல்ல மாட்டோம். நீங்கள் பர்சனலாக கேட்டுக்கோங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போதைக்கு நீங்கள் அதை பார்த்து கேட்டுக்கோங்க. ஹோல்சேல் வேணும், நான் சின்ன கடையாக வச்சிருக்கேன் எனக்கு எதாவது பொருள் வேணும் அப்படின்னா நம்மகிட்டே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேடி வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சந்தைக்கு வரவங்களுக்கு வந்து ஹோல்சேல் தரமாட்டோம், ஒன்லி ரீட்டெயில் மட்டும்தான் சந்தைக்கு வரவங்களுக்கு. மற்றபடி வீட்டுக்கு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல்சேல் கொடுத்துருவோம். மற்றபடி என்னன்னா ஃபுல் செட்டப் அப்படியே லைட்டு மோட்ரு எல்லாமே நம்மகிட்ட சுட்டாக எல்லாமே இருக்கும். ஜி ஹோல்சேல் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டு தேடி வந்தாங்கன்னா நிறைய கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். டேங்க்கு அசசரிஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர், கால் நம்பர் எல்லாமே இது ஒரே நம்பர் தான், 6374984669 ப்ரோ. என் பேர் சுல்தான் ப்ரோ. நீங்கள் பணம் கால் பண்ணலாம், எங்கே வேணால் கால் பண்ணலாம். என்னன்னா டேங்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பண்ண முடியாது, மற்றபடி ஃபுட்டு லைட்டு மோட்ரு என்ன கேட்டிங்கனா ஷிப்பிங் பண்ணி தரலாம், ஃபிஷ்ஷும் பண்ணி தரலாம். நம்மளால் வந்து கிளாஸ் டேங்க்ஸ் மட்டும் அலோடு கிடையாது ப்ரோ. எங்க கூட்டு போறாங்கன்னே தெரியல. RRL பெட்ஸ் அப் குவாலிட்டி பெட்ஸ் அப். இங்கே என்னென்ன வெரைட்டி போய் கொண்டிருக்கீங்க? நாங்கள் பொமேரியனு, பக்கு, டேசண்டு, கிரேடன், கேசியில் கிரேடன் வச்சுருக்கோம், லேப் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய பீடு வச்சுருக்கோம். வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டிலே தான் பண்ணுறோம். டாக்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது பண்ண? இல்லை, காக்டெயில் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ. ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ? பம்ஸ் வந்து நான் 3000 ஆரம்பிக்குது. குவாலிட்டியை பொறுத்தவரை ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். பக்கு வந்து ஒரு 8 ரூபா,
பப்பி வந்து நம்மள்ட்ட வீட்லயே பண்றோம், ஓனா ஓனாத பண்ணிடுவோம், வெளியே இருந்து எடுத்து தர மாட்டோம். ஏன்னா நிறையா கொஞ்சம் போர்ஜரிங்லாம் நடக்குது, குட்டியை எடுத்து நானே நிறைய ஏமாந்துருக்கேன். அதனால குட்டியை சிப்பி பாறை நம்மள்ட்ட இருக்கு, ஃபுல்லா சிப்பி பாறை. என்ன வகை வேணுமாலும் எடுத்துக்கலாம், கொத்த கொடுக்கு, ரெட்டை கொடுக்கு, எல்லாமே எடுத்துக்கலாம். இது பொம்மேரியன்னு இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. டாபர் மென்லேயும் குட்டி அவைலபிளாக இருக்குது. எத்தனை டேஸ் குட்டி? இது வந்து 30 டேஸ் ஆகுது, இது வந்து ஒரு 25 டேஸ் ஆகுது. நல்லா